சகோதரர்களே, ஓடுங்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்திற்கு சொல்கிறேன். சக்கரக்கட்டி படம் பண்ணும் பொழுது என் குடும்பத்திலிருந்து இப்போ தேவையா அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. என்னோட போட்டுமே இந்த சினிமா அப்படின்னு. ஆனால் தெரியாதனமா என் மகன் மூலியமாகத்தான் கலாச்சார ஊழியர்கள் அறிமுகம் ஆனது. எல்லாருக்கும் படம் ஊழியரே என் அண்ணனுக்கு படம் ஊழியர்னு கொடுத்தாங்க. ரகுமானே வியந்து ஒரு இரேனியன் பிக்சர் மாதிரி பயனெடுத்துருக்கிறான், பிரமாதமாக இருந்துன்னு பாராட்டு பெற்ற சக்கரை கட்டி. அதற்கடுத்து இந்த படத்துக்கு அவர் மெனக்கெட்டது பார்க்கும்பொழுது அது ஒரு ஒரு பெரிய காவியம். ஒரு கண்ணில் கண்ணீர் கண்ணீர் துளி பணிக்கின்ற அளவுக்கு கடுமையான உழைப்பு. இதற்கு அடுத்து அவர் என்ன, இந்த படத்துக்கு கலாபிரபு வந்து கௌதம் கார்த்திகை வந்து கேட்கும்பொழுது நான் சொன்னேன், அவங்க அப்பாவே எனக்கு படம் பண்ணலடா, அதனால எப்படி இருக்கும் நீயே போய் சொல்லு அப்படின்னேன். அப்புறம் கௌதம் கார்த்திகிட்ட போயிட்டு சொன்னோடனே அவங்க அப்பா ஒரே வார்த்தை கௌதம் கிட்ட சொன்னாராம், டேய் நான் அவருக்கு படம் பண்ணலடா, அந்த கோபத்தில் ஒரு பெரிய சாதாரண இரவு பெருசாகிட்டாரா அப்படின்னு. அது பெரிய பொலிட்டிக்கலோட பெருசாக வந்துட்டாரு, நான் மிஸ் பண்ணிட்டடா, நீ தயவு செய்து அவர்கிட்ட மிஸ் ஆகாத, நீ போய் பண்ணுனாரு. இப்போ சொல்கிறேன், இந்த படத்துக்கு எந்த வித காசு பணம் எதுவுமே கேட்காம டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ண அந்த தம்பியினுடைய பண்பை இழக்கும் என்று கடுமையான உழைப்பு. இப்போ சமீபத்தில் சில படங்கள்லாம் வந்திருக்கலாம், அதெல்லாம் வேற. இது காலத்தின் கல்வெட்டாய் நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படைப்பு. இதயத்தின் அடித்தளங்கள் சொல்றேன், மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ, என்டர்டைன் ஹீரோ எல்லாமே இருக்கு. அதாவது சகலகலா அப்பாவுக்கு வந்து இந்த ஃபைட்டர் வராது, இவன் அது அது அதுதான். அதாவது தாய் 8 அடினா குட்டி 16 அடி பாயிடுவாங்க இல்லையா. அதனால இதை வந்து கார்த்திக் படம் பார்க்கும்போது அவன் கண்களில் படிக்கக்கூடிய கண்ணீர் தான் எனக்கு அவன் தரும் பரிசாக தான் நினைக்கிறேன். மிகப்பெரிய படம் பார்க்கணும், என்ன உயிர் விட்டு பயணித்தார் மாஸ்டர். உண்மையிலேயே ஒன்று சொல்லும் போது தான் இன்னொன்று நாம் சொல்லிக்கிறோம். சிவா சார் வந்து அவருடைய பங்களிப்புனா ஆங்கில படத்துக்கு மேலாக ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் எங்களுக்கு கருத்துவா. ஒரு 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 காட்சியில் வந்து ஒரு ஒரு சண்டைக்கு அங்கே ஒரு சின்ன ஒரு அவருக்கு வேற ஒரு பணியில் இருக்கிறதுக்காக பெப்சி விஜயன் சார் கிட்ட கொடுத்து ஒரு 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 தொடர்ச்சியை எடுக்க சொன்னார். அவர் பேருக்கு நிகராக வந்து அவரும் அவருடைய பங்களிப்பை செய்திருக்காரு. பெப்சி விஜயன் மாஸ்டருக்கு என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். ஒளிப்பதிவாளர் தம்பி ராசாமதி, அவன் வந்து தேயாமதி, அவங்க வந்து இந்த படம் பார்த்தா ஆங்கில படத்துல வந்து கூப்பிட்டு படம் கொடுக்குற அளவுக்கு சாதாரண கேமராவில் இந்த வித காமிக்கிறான். இன்னும் இப்போ இப்போ இனிமேல் இப்போ இப்போ வரக்கூடிய கேமராலாம் கொடுக்கும்போது அவன் என்ன விந்தை புரியுமான் தெரியாது. ஒரு மேஜிக் நிகழ்த்தியிருக்கிறான். இது எங்க இந்த லோக், அதாவது டைரக்டரும் கேமராமேன் மட்டும்தான் இந்த படத்துல பெருசா தெரிகிற மாதிரி இந்த படத்தை அப்படி பெருமை பார்க்கிருக்காங்க. அது வந்து உள்ளே காலம் நமக்கு அளித்த கடை ராசாமணி. எதிர்காலத்தில் வந்து தலை சிறந்த இயக்குநர் வரிசையில் தடம் பதிப்பான், இடம் பிடிப்பான். எனக்கு வந்து கபில் சர்மான்னு தான் சொல்ல வேண்டியது வருது, ஏன்னா அவருடைய சுதாசி பாண்டே வந்து அவர் படத்தில் கதாபாத்திரமாக இருந்தவர். ஒரு ஒரு ஹாலிவுட் பிக்சர் பார்க்கும்போது அந்த ஸ்டைல் லுக், ஐம் நாட் ஹாரிசன் ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிற அந்த டைரக்டர் எப்படி வாங்கியிருக்கிறான் அவர் இல்லைன்றது தெரியல. ரொம்ப பெரிய பச்சு பண்ணியிருக்காரு. அங்கூர் சிங்கை பற்றி சொல்லணும்னா, ஒரு பெரிய வட இந்தியாவில் வந்து ஒரு வெள்ளத்தில் வந்து தன்னுடைய குடும்பத்தையே பறி கொடுத்தவர், கண்ணீரும் கம்பளமாக நிற்கிறாரு. அதுக்கடுத்து படப்பிடிக்கும் போது வந்து நின்று அவர் பண்ணிய பணியாற்றிய விதம், ஒரு வந்து கனிம வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு போராளியாக கட்டின்னு வந்து அவர் படத்தில் எடுக்கும்போது ஒரு மெய்சில் இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும். ரெண்டு அதாவது ஆக்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு நிகரான ஒரு படைப்பாக நம்ம படம் இந்திரஜித்திருக்கோம். என்னுடைய குடும்பத்தில் வந்து நான் பறக்க முடியாத ஒரு புள்ள வந்து சோபி, அவனை வந்து அவனையும் தேவி பிரசாத்தை சேர்த்து தான் ஒரு படம் பண்ணுன்னு சொல்லி ரெண்டு பேருமே எனக்கு தேட்டு கொடுக்குறேன். இல்லைன்னா நம்ம நம்மளை ரொம்ப ரெண்டு பேரும் ரெண்டு டேலண்ட், அவ்வளோ பெரிய டேலண்ட்டு,
அவங்க இசையில இவருன்னா அவர் நடத்துல ரெண்டு நடனம் இசையும் கலந்த ஒரு சுந்தர கலவையை கொடுக்கலாம் போராடி வர மாட்டேன்றாங்க. அவ்வளவு பெரிய பங்களிப்பு கொடுப்பாரு. அதாவது தங்க தொட்டிலில் தவழ்ந்த ஒரு பிள்ளை கபிலன் வைரமுத்து. அப்பாவுக்கு கொஞ்சம் வித்யாகர்வம் இருக்கலாம், ஆனா பிள்ளைக்கு அந்த கர்வமே இல்லை. தாய் தன் தாய் தந்தைக்கு மேலாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம். அதாவது எவ்வளவு பெரிய ஒரு செல்வ செல்வாக்கு இருந்தா கூட ஒரு அமைதி, அடக்கம், பொறுமை, வாழும் தன்மை, பேசும் திறன், ஒரு உயர் ஒரு எதிர்காலத்துல வந்து ஒரு பெரிய படைப்பாளியாக அவருக்கே நீயே ஒரு படம் பண்ணு, நீயே ஒரு பாப்பா ஒரு கதை பண்ணு, நீ இப்போ வசனம் எழுதுன்னு நானே அவருக்கு வலைய சொல்லியிருக்கிறேன். அதையும் அவர் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். இப்படி என்னிருந்த படைப்பு தேவி பிரசாத் வந்து கண்டெடுத்த முத்து சாதாரண முத்துல கேபி அந்த செம்பருத்தி சாங் ஒன்று போதும். தேசிய விருது நிச்சயம் சத்தியம். என்ன அப்படி போயிருக்கோம், அதாவது எந்த நேரம் பார்த்தாலும் அந்த ஸ்டுடியோல உட்காந்து சின்ன ரூம்ல உட்காந்து நாம அழைக்கிறது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு தேவி பிரசாத் கிட்ட இருந்த பையன். அதாவது அதாவது குருவை குருவுக்கு நிகராக வரக்கூடிய ஒரு திறமையை வந்து உள்வாங்கியிருக்காரு. அவரே அதை பட்டயம் கட்டி கொடுத்துருக்காரு. இப்படி சொல்லியிருக்காரு நம்ம MS பாஸ்கர் வந்து படத்தில் பங்களிச்சிருக்கிற பங்களிப்பு வரும் இடமெல்லாம் ஒரு தமிழனுடைய சொல்லாளர் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப திருப்தி. அவர் எந்த கதாபாத்திரமும் அந்த கதாபாத்திரத்தில் ஜெயிக்கக்கூடியவர். இதுலேயும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கார். மேலாக கதாபூர்வம் பற்றி சொல்லணும்னா இந்த படம் சௌத்தாரா கிட்டு கொண்டு வந்த படம் பார்த்தாரு அண்ணே இப்படியாப்பட்ட ஒரு வீட்டில் வச்சுக்கிட்டு என்னன்னே நீங்கள் பண்ணிட்டு இருக்கேன் என்ன இவ்வளோ பண்ணியிருக்கிறாருன்னு 25 கோடிக்கு மேலே செலவாயிருக்குதுன்னு அப்படின்னாரு. அது கோடிகள் சில தான், ஆனால் இன்று உங்கள் முன் சொல்லுகிறேன் சத்தியமாக கலாபிரபு 100 கோடி அளவில் படம் எடுக்க போகிறார். அந்த 100 கோடி 1000 கோடியாக இந்த திரையுலகுக்கு தெரியும். அவ்வளவு திறமை, அதாவது எனது மகன் என்று சொல்வதற்காக இல்லை, அவன் முன்னாடியே அது வந்து ஆண்டவன் கொடுத்த அவங்க அம்மா கொடுத்த ஒரு ஒரு வரப்பிரசாதம். திரையுலகில் ஒரு தலை சிறந்த இயக்குநர்களில் காலங்காலமாக கைவிட்டா நிற்பான். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து எனது மூத்த மகன் பலந்தாமன் நிச்சயமாக ஒரு கமர்ஷியல் ப்ரொடியூசராக, எக்கனாமிக்கல் ப்ரொடியூசராக, மிச்சம் பிடிக்கக்கூடிய ப்ரொடியூசராக, திறமைகளை வெளிப்படுத்தாங்க அவர் வருவார். அவர் உற்றத்துறையாக ஏகே நடராஜ் அவர்கள் உடனிருப்பார். ஒன்று மாத்திர சொல்லுவேன், இயக்குநருக்கு இணையாக இயக்குநர்கள் இருக்கிறார்கள், துணை இயக்குநர்கள். நான் எந்த படத்தில் பண்ணாலும் அதில் சிறந்த யாருங்களை பிடிச்சி பண்ணுவேன். அப்படி தான் துப்பாக்கியில் வந்து ஆனந்த் சங்கரையும் சந்தோஷியிடம் கூப்பிட்டேன். அதே மாதிரி இந்த படத்தில் பார்க்கும்பொழுது எனக்கு அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒரு ஒரு படம் பண்ண சொல்லி கூப்பிட்டு நான் ஒரு படத்தில் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் தான் நான் சைட் பண்ணுவேன். அப்படிதான் தெரியலையும் ஒரு தம்பியை பிடிச்சிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கலாபுரம் கிட்ட இருக்கிற அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இயக்குநராக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பண்ணுறாங்க. கலாபுரம் உட்பட, மதம் உட்பட, இளம் உட்பட, பாணி உட்பட, இப்படி அவ்வளோ சிறப்பான ஒரு ஒத்துழைப்பு இந்த படத்தினுடைய வருமானத்தில் அவங்களுக்கு பகிர்ந்து குடும்பத்துக்கு ஒரு புள்ளைதான். இந்த மாதிரி டெடிக்கேஷனான ஒரு டீம் நான் பார்த்ததே இல்லை. கண்டிப்பாக அதை கரெக்டாக சொன்னாங்க. ஆகவே இந்த படம் ஒரு வாரத்துக்கு முன்னே உங்களுக்கு நான் படம் போட்டு காமிப்பேன். நான் சார்கிட்ட கூட சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களுடைய எழுத்து தான் எதிர்காலத்தில் இந்த இந்த திரையுலகிற்கு ஒரு 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 நீர் பாய்ச்சக்கூடிய ஒரு நிலவயலுக்கு ஒரு உரமாக உங்களுடைய எழுத்துக்களும் உங்களுடைய வரவேற்பும் உங்களுடைய ஆதரவும் இருக்குன்னு சொல்லி இன்னும் யார் பேர் அதாவது திங்க் மியூசிக் வந்து அவ்வளோ சுலபத்தில் ஒரு படத்தை வந்து எடுக்க மாட்டாங்க. எடுத்தாங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றி ஆகும். அவங்க வந்து பாட்டெல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன சார் இந்த மாதிரி மிரட்டுது சார், இப்படி இருந்த விஷயம் இப்படி இருக்குது அப்படின்னு பாராட்டினாங்க. அதை போய் முடிக்க நேரத்தை சொல்லி சார் இந்த படம் ஒட்டுமொத்தமாக ரைட்ஸ் எங்களுக்கு கொடுங்கன்றார். இப்படி ஒரு சிறப்பான ஒரு இடத்தை எதிர்காலத்திலே ஒரு நம்பிக்கைக்குரிய விதத்தை விதைக்க இருக்கிறது. ஆகவே திரும்பவும் வடநாட்டிலிருந்து வந்த தமிழர்களும் சரி
கௌரவம் காத்திருக்கும் சரி படத்து போகின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் என் ஆத்மார்த்த நன்றி. உண்மையிலேயே அதாவது அகம் புனித முகம் மலர இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். எனது படம் என்பது மட்டுமல்ல திரையிலுக்கு ஒரு வரப்பிரசாதம். இந்த படம் பார்க்கும் போது இது எந்த வீச்சில் போகும் எந்த வேகத்தில் போகும்னு சொன்னோட ஒரு ஃப்ரேம் கூட அப்படியே வந்து ஒரு சீட்டு நின்று தான் உட்காந்துருப்பாங்க. உண்மையிலேயே கலாபிரபுவுக்கு ஆத்மார்த்த ஆசைகளும் உனக்கு இடமும் நன்றிகள். நன்றி வணக்கம்.